हाई फ्रेंड्स नाम वीडियो ये पी पापो अब पाती प्लस टू केमिस्ट्रीय सेवंत चाप्टर वेद विने वेगवियलकूर बुकिन कोशिन्स पाकपो वित् आंसरसो ओके टू मार्क थ्री मार्क फाइव मार्क पाकपो ओके ईसियान पाड़े वो ओके पदनेंज पाड़े ईसियान पाड़म अब इन ओके वेद विने वेगवियल अभी पाड़म फर्स्ट कोशिन्न अब पाती विने वेगम अभी इंसर वह पाती इरूत्र पक அந்த இந்த பேரால வந்து பாருங்க ஒரு நாலு லைன் தள்ளி ஓரளவு காலத்தில் ஒரு வேதிவினையில் இடம் பெற்றுள்ள வினைபடு பொருட்களின் செறிவில் ஏற்படும் மாற்றம் அவ்வினையின் வினைவேகம் எனப்படுகிறது அப்படிங்கறத எழுதிட்டு இந்த ஆண்ட வந்து பாருங்க ஒரு ஈக்குவேஷன் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமன்பாடு இருக்கும் வினைவேகம் ஈக்குவல் டு வினைபடு பொருட்களின் செறிவில் ஏற்படும் மாற்றம் பை நேரத்தில் ஏற்படும் மாற்றம் ஒரு மைனஸ் இருக்கும் அத போட்டுக்கோங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஃபினேஷன் எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதணும் 2 மார்க்லயே வரலாம் 3 மார்க் और त्री मार्क कोशिन्कु चांस ओके अड़ पाती विने वगै मूलकूर वेरपड़क अभी वह पाती मूणु पॉइंट मूणु पॉइंट इतर त्री मार्क कोशिन् पड़ी पाती ஒரு முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन இது 3 மார்க் ஆர் 5 மார்க் எதில இருந்து வேணாலும் வரலாம் ஓகே அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் ஓகேங்களா அந்த k 2.303 t log of a0 a அப்படினு சொல்றது பாத்தீங்களா இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் எழுதணும் 5 மார்க்ல இருந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா இதுல இன்னொரு 2 மார்க் क्वेश्चन உள்ளே இருக்குது முதல் வகை வினைகள் என்றால் என்ன இந்த பாத்தீங்கன்னா ஒரு வினையின் வினை வேகமானது அப்படினு ஆரம்பிக்குது முதல் வகை வினைகள் எனப்படும் அப்படினு சொல்லிட்டு அந்த பக்கத்துல முடிது பாருங்க இது வரைக்கும் எழுதணும் ஓகேங்களா இது ஒரு 2 மார்க் क्वेश्चन முதல் வகை வினைகள் என்றால் என்னன்னு கேட்கலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடுன்னு கேட்டா நீங்க இத எழுதி இந்த ஈக்குவேஷன் எல்லாம் எழுதணும் ஓகேங்களா இந்த டெரிவேஷன் ஃபுல்லா போடணும் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதல் வகை வினைக்கான சான்றுகள் அப்படினு சொல்லிட்டு கேட்கலாம் நாலு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க இந்த பேஜ்ல இதுல ஏதோ மூணு படிச்சிட்டு போங்க ஓகே நாலு கூட படிக்கறனா படிச்சிட்டு போங்க 3 மார்க்ல கேக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓகேங்களா முதல் வகை வினைக்கான சான்றுகள் நீங்க இத எழுதி அந்த ஈக்குவேஷனை எழுதணும் ஓகேங்களா சின்ன சின்ன ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கும் ஈஸியா தான் இருக்கும் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போலி முதல் வகை வினைகள் என்றால் என்ன ஓகேங்களா அப்படிን கேட்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இந்த பேராவுல ஒரு நாலு லைன் தள்ளி பாருங்க ஒரு இரண்டாம் வகை வினையில் ஏதேனும் ஒரு வினைபடு பொருளின் அளவினை அப்படிን ஆரம்பிக்குது பாத்தீங்களா அதல இருந்து அந்த ஒரு நாலு லைன் தள்ளி பாருங்க போலி முதல் வகை வினைகள் என அழைக்கப்படுகின்றன அப்படிን சொல்லிட்டு முடியும் இது வரைக்கும் ஓகேங்களா போலி முதல் வகை வினைகள் என்றால் என்ன அப்படிን சொல்லிட்டு 3 மார்க்ல கேட்டா இதோட சேர்த்து இந்த எக்ஸாம்பிளே எழுதணும் 2 மார்க்ல கேட்டா நீங்க இத மட்டும் எழுதினா போதும் ஓகேங்களா 3 மார்க்ல கேட்டினா இந்த எக்ஸாம்பிளையும் சேர்த்து எழுதணும் ஓகேங்களா இந்த எக்ஸாம்பிள் எழுதிட்டு இந்த வினை வேகம் ஈக்குவல் டு k' இதெல்லாம் எழுதணும் இல்ல 2 மார்க்ல கேட்டாங்க அப்படினா நீங்க இந்த டெஃபினேஷன் மட்டும் எழுதுனீங்கனா போதும் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூஜ்ய வகை வினைகள் என்றால் என்ன அப்படினு மட்டும் கேட்டா ஒரு 2 மார்க் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேராவோட ஸ்டார்டிங்ல இருந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா பூஜ்ய வகை வினை என அழைக்கப்படுகிறது அப்படினு சொல்லிட்டு ஒரு ரெண்டே கால் லைன்ல முடியும் அது வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் क्वेश्चन இதல வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அதற்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதி அப்படினு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு நீங்க இந்த a = விளை பொருள் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சி இந்த ஆண்ட பேஜ்ல வந்து பாருங்க k = a0 - a/t அப்படினு சொல்லிட்டு இருக்குதுல இது வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மார்க் क्वेश्चन அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூஜ்ய வகை வினைக்கான சான்றுகள் மூணு சான்றுகள் இருக்கு மூணையும் படிச்சுக்கணும் இது ஒரு 3 மார்க் क्वेश्चनல சான்சஸ் இருக்கு ஓகேங்களா இது எல்லாமே ஏதாவது இந்த பக்கம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் 2 மார்க் 3 மார்க் क्वेश्चंस ஆவே தான் வரும் இந்த பக்கமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பக்கம் ஓகேங்களா அதாவது முதல் வகை வினைகள் என்றால் என்ன முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு முதல் வகை வினைக்கான சான்றுகள் போலி முதல் வகை வினைகள் என்றால் என்ன அதற்கான சான்று பூஜ்ய வகை வினைகள் என்றால் என்ன அதற்கான தொகைப்படுத்தப்பட்ட விதி அடுத்து பூஜ்ய வகை வினைக்கான சான்றுகள் ஓகேங்களா இந்த பக்கத்துல பாருங்க எவ்வளவு क्वेश्चंस இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினையின் அரைவாழ் காலம் என்பதனை வரையறு அப்படிங்கறதா
இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வினையின் வினைபடும் பொருள்களின் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல ஒரு நாலு லைன் தள்ளி பாருங்க அரைவாழ் காலம் எனப்படுகிறது அப்படிங்கிற வரைக்கும் ஓகேங்களா. டூ மார்க்ல கேட்டா ஒரு வினையின் அரைவாழ் காலம் வரையறுன்னு கேட்டா அல்லது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு முதல் வகை வினைக்கான வினை வேக மாறிலி அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து எழுதி அந்த அரைவாழ் காலத்துக்கான சமன்பாடு எழுதணும். இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ மார்க்ல கேட்டா ஓகேங்களா. த்ரீ மார்க்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரைவாழ் காலத்துக்கான சமன்பாட்டினை வருவின்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்க இங்க இருந்து இது வரைக்கும் எழுதணும் ஓகேங்களா. இது ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின். இல்ல டெஃபனேஷன் மட்டும் கேட்டாங்கன்னா அது ஒரு த்ரூ மார்க் கொஸ்டின். அரைவாழ் காலம் என்றால் என்ன அப்படின்னா இது ஆன்சர். அரைவாழ் காலத்துக்கான சமன்பாட்டினை வரையறு அப்படின்னா இது ஆன்சர். பூஜ்ய வகை வினைக்கான அரைவாழ் காலத்தை கண்டறிதல் அப்படின்னு கேட்டால் அதுக்கு இதில் இருந்து இது வரைக்கும் ஓகேங்களா. இது ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வகை வினைக்கான அரைவாழ் காலத்தின் சமன்பாடு. இது பூஜ்ய வகை வினைக்கான அரைவாழ் காலத்தின் சமன்பாடு. எது வேணாலும் கேட்கலாம் ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சம்மு ரொம்பவே முக்கியமான சம்மு. இந்த எடுத்துக்காட்டு நாலு எடுத்துக்காட்டு ஆறு இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொஸ்டின் பேப்பரில் கேட்டுகிட்டே இருக்காங்க. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி த்ரீ மார்க்கில். ஸோ இந்த ரெண்டு சம்மும் பார்த்துட்டு போங்க. முடிஞ்சால் இந்த எடுத்துக்காட்டு அஞ்சையும் பார்த்துட்டு போங்க. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஓகேங்களா. அது ரெண்டும் பார்த்துட்டு போயிருங்க. ரெண்டுமே அரைவாழ் காலத்தை பேஸ் பண்ண ஒரு சம்ஸ் தான் ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அர்கீனிய சமன்பாடு வரையறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் இந்த சமன்பாடை எழுதி அந்த சமன்பாட்டில் ஏ என்பது அதிர்வெண் காரணி, ஆர் என்பது வாயு மாறிலி, இஏ என்பது வந்து பார்த்தீங்கன்னா வினையின் கிளர்வாற்றல், டி என்பது வெப்ப தனி வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இது ஒரு டூ மார்க் கொஸ்டின் ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் அவ்வளோதான், அதாவது முடிஞ்சிருச்சு ஓகே. பாய், தேங்க்யூ.